இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு. உபாகமம் 28:1 சாலைகளிலே பயணம் செய்யும் பொழுது பேருந்து ஓட்டுநர்கள் சரியான பாதையில் செல்வதற்கு அநேக எச்சரிக்கை குறிகள் வழிநெடுகளும் இருப்பதை நாம் காணலாம். அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு செல்லும்போது பயணம் பாதுகாப்பாக அமைகிறது. அது மாத்திரமல்ல, நாம் அன்றாடம் உபயோகிக்கும் பொருட்களை புதிதாக வாங்குகிறோம். அந்த பொருளை எப்படி உபயோகிக்க வேண்டுமென்ற விதிகளின்படி உபயோகிக்காவிட்டால் பொருட்கள் வீணாகி பழுதடைந்துவிடும். அதுபோலவே இயேசு இரட்சகர் நம்மை படைத்து நாம் இப்பூ உலகிலே சிறந்து வாழ்வதற்கு விதிமுறைகளை கொடுத்து இப்படி நடந்தால் மேலான வாழ்வு, நீ என் சொந்த ஜனம், என்னுடைய பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருப்பாய், நீ வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று வாக்கு அருளியிருக்கிறார். அதை மீறி நடந்தால் இன்ன விதமான சாபங்கள் உன்மேல் வரும் என்றும் கூறியிருக்கிறார். சாலையிலே 2 சக்கர வண்டியில் பயணம் செய்யும் பொழுது விளக்கு இல்லாவிட்டால் காவலர்கள் நம்மை பிடித்து தண்டிக்கிறார்கள். எனவே அதற்கு பயந்து நாம் நடக்கிறோம். ஆனால் அருமைநாதர் இயேசு கூறியிருக்கும் விதிகளுக்கு கட்டளைகளுக்கு பயந்து நடக்க நம்மில் அநேகருக்கு விருப்பமில்லை. பிரசங்கி சொல்கிறான், மனுஷர் செய்யும் துர்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் அவர்களின் இருதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது. அரேபிய நாட்டிலே கையினால் ஒரு தவறு செய்தால் உடனே அந்த கையை வெட்டி விடுகிறார்கள். அதாவது நமது வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறியது போல இருக்கிறது அல்லவா? பிரான்ஸ் நாட்டின் சட்டத்தின்படி வேலை செய்யாவிட்டால் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் மறுபடியும் வேலை கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருப்பதினால் உடனே தண்டனை நமக்கு கிடையாது என்று துணிந்து நிற்கிறோம். ஆனால் மனம் மாற அவர் மனிதன் அல்ல. அவர் கட்டளைகளின்படி நடந்தால் மேன்மை அடையலாம். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1 ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.